Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தூத்துக்குடி பிளானட்டோரியம் தான் பார்க்க போறோம். இதை நான் விசிட் பண்ண போற டைம் எல்லாமே இது க்ளோஸ்ல தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு நாள் எனக்கு இதுக்கு போக சான்ஸ் கிடைச்சது. ஸோ உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளானட்டோரியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து நிறைய டைமிங்ஸ் இருக்கு. டைமிங் வந்து வெளியே போட்டிருக்காங்க. மார்னிங் ஷோ இருக்குது, ஆஃப்டர்நூன் ஈவினிங்கில் வந்து ரெண்டு ஷோ இருக்குது. சைல்டுக்கும் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து 5 o'clock ஷோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். 4:50 போயிருந்ததுனால அது க்ளோஸில் தான் இருந்துச்சு. இந்த பார்க் மட்டும் ஓப்பனில் இருந்தது. பார்க்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ எங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலே இருக்கிற டிராஃபிக் பார்க்குக்கு போயிருந்தோம். இந்த பார்க்கோட லொக்கேஷன் எங்கன்னா தூத்துக்குடி சென்ட் மேரிஸ் பாய்ஸ் ஸ்கூலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் மில்லர்புரம் ரோடில் தான் இருக்குது. 3 பார்க் அடுத்தடுத்து இருக்கும். ஐந்தினை பூங்கா, டிராஃபிக் பார்க், அதுக்கப்புறமா பிளானட்டோரியம். இந்த 3 பார்க்குமே அடுத்தடுத்தா இருக்கும். டிராஃபிக் பார்க்ல கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அங்க நிறைய பேர் வந்து ஸ்கேட்டிங் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. சோ என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் போது இங்க ஒரு கோச் வந்து ஸ்கேட்டிங் கிளாஸும் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமே அன்னைக்குதான் தெரிய வந்துச்சு. ஸோ ஃபைனலி டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போனோம். ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தோம் மொத்தமாக. ஸோ உள்ளே போய் உட்காந்தாச்சு. என்ன மூவி போடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். யூடியூப்ல இருந்து த சன் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து பிளே பண்ணாங்க. ஒரு 15 to 20 minutes பிளே ஆகியிருக்கும். யூஸ்வலாக பிளானட்டோரியமில் போடுற மாதிரி சேம் மூவிஸ் தான். சன்னை பற்றி, எர்த்தை பற்றி, மூனை பற்றி, பிளானட்ஸை பற்றி, நம்மளோட என்விரான்மெண்ட் பற்றி, இதே மாதிரி தான் மூவிஸ் போடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயுமே போட்டாங்க. ஸோ கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக போனீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான். ஓகே, இப்போ நம்ம மூவி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இங்கிலீஷ் மூவி தான் போட்டிருந்தாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தூத்துக்குடி பிரின்சஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். நல்லா தூங்கிட்டு வந்துட்டேன்.